அது பலச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு. இவனவன் எனவே மது எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதியமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அது பலச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இறைவன் வந்து பலச்சுவை பணம் பலாப்பழம் இருக்கு பாருங்க, அதை அறியறதுக்கும் கடினமானது, அதை பிரித்து எடுக்கிறதுக்கும் கடினமானது. சுளையாக தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உண்டுவதற்கு, இறைவன் வந்து நீ உனக்கு பலாப்பழம் மாதிரி தூக்கி கொடுக்குற மாதிரி இல்லை, அது சுளையாக உரித்து தரான். இறை அனுபவம் வந்து சுளை மாதிரி, அப்போ நம்மளை நம்ம உரிக்கக்கூடிய வேலை கூட நமக்கு வச்சுக்கல, அந்த சுளைப்பகுதி நமக்கு அது பலச்சுவையான. சரி, பழச்சுவை கூட ஒரு நேரத்தில் கெட்டு போகக்கூடியது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பழச்சுவை அப்படியே வந்து நீண்டால் வச்சுக்கோங்க. அமுது அமுது தானும் கடாது தன்னை சார்ந்தவர்களையும் கெட்டு போக வைக்காது, அது பழச்சுவையன அமுது என. அப்புறம் சுலபமாக கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அறிதற்கு அறிவு சுலபமாக கிடைக்குன்னு நினைக்காதீங்க. அது அறிவு அறியவற்றுள்ளெல்லாம் அறியது அதுதான் அறிதற்கு அரிதன எளிது என. ஆனால் யாருக்கு எளிது? அடியவர்களுக்கு எளிது. அமரருக்கு அரிது, அடியவருக்கு எளிது. அது பலச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு. இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். இவனுடைய வண்ணம் இது, இவனுடைய வடிவு இது அப்படின்னு சொல்லி எந்த அடியவர் தன்னுடைய கண்ணினை போதில் எப்படி கட்ட வேண்டும் என்று கட்டத் தெரிந்து மூலமாம் தன்மை உணர்ந்து கட்டினான் அப்படிங்கிறார். எது மூலப்பொருளோ எதை எங்கே கட்ட வேண்டுமோ மூலமாம் தன்மை அந்த மூலத்தன்மையை உணர்ந்து கட்டினோமானால் நம்ம வந்து இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டகத்தில் வேடனாய் கடலில் வலைவானனாய் நாட்டகத்தை பறிப்பாகனாய் இப்படி நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி எந்த அடியவர்கள் எந்த வேடத்தில் வந்தான்னு சொல்கிறாங்களோ எல்லா பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வேடம் தாங்கி இறைவன் வந்து காட்சி கொடுத்துருப்பான். அந்த வேடங்கள் அவனுடைய உண்மை பெருக்கமாம் தன்மை இல்லை, அவனுடைய பக்தி பெருக்கத்திற்கு அவனுடைய உணர்விற்கு நின்று உணரும் தன்மைக்கு ஏற்றவாறு. இப்போ நம்மளுடைய உடம்பு ஒரு 1000 வோல்டேஜ் பல்பினுடைய ஒளியை தாங்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டங்ஸ்டன் நிலை 1000 வோல்டேஜ் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி இருக்குன்னா இறைவன் நம் முன் வந்து தரிசனம் தரும்போது நமக்கு காட்சி கொடுக்கும்போது அந்த 1000 வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி தன்னை குறுக்கிக் கொள்கின்றான். 10,000 வோல்டேஜ் பெருமானமான கண்ணொளிய உள்ளொளியை நாம் பெற்றுக்கொள்வோம்னா 10,000 வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தரும். ஆனால் நாம் எதுவுமே தாங்கிக்க மாட்டோம், 0 வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் தருவான். அவனுக்கு அத்தனை வோல்டேஜில் தந்ததாங்க அவன் பாடியிருக்கிறானே, இவனுக்கு இத்தனை வோல்டேஜ் தந்ததாக இவன் பாடியிருக்கிறானேன்னா அவனுடைய தகுதி எந்தரமும் ஆட்கொண்டு அவன் என்ன பரிபக்குவமும் என்ன உடல் வளர்ச்சியும் உண்மை உணர்வு வளர்ச்சியும் பெற்றிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனுடைய கருணையும் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இதுதான் அவனுடைய திருவுருன்னு சொல்லி யாருக்கு யார் காட்ட முடியும்? அந்தந்த அடியவர்கள் அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி கண்டுக்க முடியும். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னான் எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இப்போ உத்தரகோசமங்கை அனுபவத்தை எனக்கு எம்பெருமான் தந்தான், திருப்பரந்துரை அனுபவத்தை தந்தான், இந்த அனுபவம் எல்லாம் தந்து என்னை ஆண்டு கொண்ட உடனே நான் வந்து சிவமாம் தன்மை பெற்றுவிட்டேன். சித்தமெல்லாம் அறிவித்தான் தேவானவா பாடி தெள்ளேனம் கொட்டமும், நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டமும், சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி எல்லாம் ரைட்டு தான்ப்பா, அப்போ நீயே கடவுள்னு நினச்சிக்குவியா அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எதுவும் அவன் திருவுரு அல்ல, அவன் காட்டி கொடுத்து அவன் உணர்த்த நான் உணர்ந்த உருவம் அவனுடையது, அதனால் நானே ஐந்தொழில் செய்ய முடியாது, அவன் என்னை ஆட்கொண்டு எனக்கு ஒரு பணி செய்ய பணிக்க வேண்டும், அப்பணியே நான் செய்ய வேண்டும். எது எமை பணிகளும் ஆறது கேட்போம், நான் சரணடைந்து எனக்கு என்ன வேலை வைத்துள்ளாய் உன் தொழுங்கில் கூட்டுன்னு சொல்லி நான் கேட்கும்போது அவன் தன்னுடைய அடிமையாக்கி கொண்டு என்னை ஆண்டு கொள்ளும் தன்மைதான் எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அவன் ஆண்டு கொண்ட தன்மையை பெருமையை தான் அவனுக்கு அடிமையான தன்மையை சொல்லி
என்னை பணிகொள்ளும் வண்ணம் எது வடிவது அப்படின்னு கேட்குற ஒரு சரணாகதி இந்த பாடலில் இருக்கு. எவ்வளவுதான் இறைவன் ஏன்று கொண்டு இது அவன் திருகுரு இவன் அவன் எனவேன்னு எல்லா தன்மையும் உண்மை பெருக்கமாம் தன்மையையும் உணர்த்தினாலும் உயிர் வந்து சரணடைந்த உயிர் எது நான் உன்னை அடைவது எது நீ என்னை ஏன்றுகொள்வது அப்படிங்கக்கூடிய ஒரு பெருக்கத்தை ஒரு உணர்வு நிலையை பெறுவது அதுதான் அந்த உயிரினுடைய வளர்ச்சி முழுமையான வளர்ச்சி. இறைவனை சரணடைந்து அவன் இடும் பணிக்காக வேண்டி அவனுடைய கட்டளைக்காக வேண்டி அவன் முன் ஏந்தி நிற்பதுதான் அந்த உயிரினுடைய இயல்பு. அதனால் அது அப்படி சொல்கிறார்.